ஹேகாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நவீன் விளாக். ஸோ இது வரைக்கும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம நேப்பியர் பிரிட்ஜ் புதுசாக செஸ் தீமில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றதும், அடுத்து நம்ம மெரினா ரோட்டில் நம்ம எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞருடைய சமாதி, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூ வீலரில் போகும்போது நீங்கள் மெயின் ரோட்டிலேருந்து பார்க் பண்ணிட்டு போக முடியாது, நாங்கள் வந்து நோ பார்க்கிங். ஸோ அதற்கு நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி போனீங்க அப்படின்னா பேரலல் ரோடு வந்து பார்த்திங்கன்னா பீச் சைடில் இன்னொரு ரோடு ஒன்று பார்க்கிங்னே போட்டிருப்பாங்க, அங்கே தான் போயிட்டு உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் காரு இல்லை பைக்கில் வந்திருந்தீங்க அப்படின்னா அங்கே தான் போயிட்டு பீச் ஓரமாக இந்த மெரினா ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலாக இன்னொரு பார்க்கிங் ரோடு இருக்கும். ஸோ அதில் தான் வந்து உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் பார்க் பண்ணும். இல்லை ஆட்டோ இந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே இறங்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த நினைவிடத்துக்கு முன்னாடியே இறங்கி அப்படியே நீங்கள் உள்ளே பார்க்க போயிடலாம். நம்ம டூ வீலரில் வந்திருக்கோம் அப்படின்றதுக்கோசரம் இப்போ உள்ள பார்க்கிங் சைடுக்கு வந்துட்டாங்க. ஸோ மெரினா பீச்சை ஒட்டியே கடற்கரையை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ், நீங்கள் காரில் வந்திருந்தாலும் பஸ்ஸில் வந்திருந்தாலும் எதில் வந்திருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்க் பண்ணிக்கலாம், பார்க்கிங்க்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஸோ நம்ம மெரினா பீச்சை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கேயுமே எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபீஸோ என்ட்ரி ஃபீஸோ நம்ம நினைவிடங்களை பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட காஸ்ட் இல்லாமல் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போது நம்ம வந்து மார்னிங் வந்து நம்ம நவீன் விளாக்ஸுக்கோசம் பிராட்வே மார்க்கெட் கவர் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம மெரினா பீச்சு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம தலைவர்களுடைய நினைவிடம்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் வந்திருக்கும். நாங்கள் வந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 மணிங்க. ஸோ 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு பீச்சில், அப்போ தான் ஒரு ஒரு கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரோட் சைட் ஃபுட் சாப்பிட்லாம் சென்னையில் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து பீச் ஓரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ் இருந்துச்சு. அந்த பீச் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு தள்ளுவண்டி கடையில் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு, ப்ரைஸ் வைஸும் பார்க்கும்போது எக்கனாமிக்கலாகவே இருந்துச்சுங்க. ஸோ பூரி வந்து 1 20 ரூபா, ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. பூரியினுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு, அதே மாதிரி அவங்க டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நார்மல் நல்லாவே இருந்துச்சு. ஒரு நார்மலாக ஒரு 70 ரூபா 80 ரூபா ஒரு செட்டு பூரி கொடுத்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ பூரி ஒருத்த தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நினைவிடங்களை பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பீச் சைடில் பார்க்கிங் போட்டு போகும்போது நம்ம புரட்சி தலைவி அவர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் தான் இருக்கும். அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எம்ஜிஆர் சமாதியும் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ நம்ம எம்ஜிஆர் சமாதி மற்றும் ஜெயலலிதா அம்மா சமாதி இவங்க ரெண்டு பேருடைய சமாதியும் வந்து ஒரே இடத்துல இருக்கும். அடுத்து நம்ம பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் இவர்கள் ரெண்டு பேருடைய சமாதியும் வந்து ஒரே இடங்களில் இருக்கும். ஸோ ரெண்டு சமாதியினுடைய முன்னாடி அந்த மெமோரியல் ஆர்க் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. இது வந்து ஒரு சமாதி மாதிரியே தெரியாது, அந்த 4 பேருடைய இதுவுமே ஒரு சமாதி மாதிரியே தெரியாது. ஒரு மக்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு செம்ம ஹைஃபையான ஒரு தீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டிசைன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய கார்டனாக இருக்கட்டும், அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சுங்க. ஸோ அதனால தான் மெயினாக வந்து இதை நான் கவர் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஒரு நினைவிடம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க முடியும் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி வந்து பார்த்துருக்கேன், பட் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகள் உருமாறி இருக்கு அப்படின்றதுனால தான் மெயினாக வந்து இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வயசில் நான் வந்து பார்க்கும்போதுலாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக கிடையாது இதெல்லாம். ஸோ இப்போ புதுசு புதுசாக பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்றது வந்து தெரியல, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அது சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மூடியே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய இதுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை இலையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ச்சி வந்து வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனோடனே சென்டரில் வந்து ஒரு பாண்ட் மாதிரி, அந்த பாண்டை சுற்றி ஒரு கிராஸ் லேண்டு வந்து புல்வெளி மாதிரி வச்சுருக்காங்க நல்ல வியூ கோசரம். அதுலேயே வந்து உள்ளே என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய சிலைகளும் அதற்கு மாலை போட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க வந்து இங்கேயே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி இருக்கும், அதை தாண்டி போகும்போது ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வச்சுருக்காங்க, அந்த சிலைக்கு மாலை போட்டு. ஸோ சிலையாக இருக்கட்டும் சமாதியாக இருக்கட்டும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி மாலை போடுறதுக்குன்னே ஒரு தனி குரூப் இருப்பாங்க போல. செமையை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த அவங்களுடைய நினைவிடம் அந்த இதெல்லாம் அடக்கம் பண்ண இடத்துலலாம். ஸோ அடுத்த கட்டம் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி தான். ஒரு பெரியவர் வந்து பெரியவர்னால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணிவாக மூணு பேரில் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மரியாதை கொடுத்து தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. அதை எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ பேலன்ஸ் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மரியாதை கிடையாது. நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பக்தியாக வந்து நிறைய பேர் வயசானவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் போல் அவங்களாம் வந்து அவ்வளோ மரியாதையாக வந்து பார்த்திங்கன்னா தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு போனாங்க. அதை எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ எம்ஜிஆர் சமாதியை தொடர்ந்து அடுத்த ஒரு ஆட்சி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது நம்ம ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதி. ஸோ இது நம்ம ஜெயலலிதா அம்மாவனுடைய சமாதி. அதுவுமே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய கூடாரத்துக்குள்ளே ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படின்னு நம்ம அம்மாவினுடைய கோட் இருக்கும் இல்லையா, அந்த கோட்டை அவங்களுடைய கல்லறையில் வந்து பதித்து ரொம்பவே நீட்டாக மேலே பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி மக்கள் வந்து வழிபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு அமைதியான ஒரு இடமாக வந்து இவங்களுடைய சமாதியை வந்து உருமாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங்கே போயிட்டு இதை பார்த்துட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதவங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் அல்லாமல் இவர்களுடைய சமாதிக்கு பக்கத்திலேயே மியூசியமும் இருக்குங்க. ஸோ நாங்கள் மார்னிங்கே போனதுனால மியூசியம் வந்து அந்த டைமிங்கில் க்ளோசிங்கில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓப்பனாக என்னவோ தெரில, பட் ஆனால் எங்கள் மியூசியம் ரெண்டு பக்கமே வந்து மியூசியம் தான். பட் ஆனால் ரெண்டு பக்கம் ரெண்டு மியூசியமுக்கே எங்களை அலோவ் பண்ணலை. ஸோ இப்போது நம்ம எம்ஜிஆர் மற்றும் அம்மா அவர்களுடைய சமாதியை பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம பேரறிஞர் அண்
பிரம்மாண்டம் அப்படின்னா அது வந்து நம்ம பேரறிஞர் அண்ணாவோடைய மெமோரியலாக இருக்குதாங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரிய ஒரு மெமோரியலாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மரங்கள், ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மாவினுடைய இதுக்குள்ளே மரங்கள் வந்து அந்தளவுக்கு எங்களால் பார்க்க முடியல, எல்லாம் சின்ன சின்ன மரங்கள் தான். பட் ஆனால் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் ரொம்ப பழங்காலத்து மரங்கள், ரொம்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் எங்களால் ரொம்ப அசால்ட்டாக பார்க்க முடிஞ்சுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரன்ஸ் இந்த மெமோரியல் ஆர்க்லேருந்து உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆர்ச் தான் இருக்கும். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய புதுப்பித்த ஒரு சிலை வந்து வச்சிருப்பாங்க. 1998 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலைக்கு புது வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த கல்வெட்டிலேயே பதிய வச்சிருக்காங்க. ஸோ அந்த சிலை வந்து அண்ணாவினுடைய சிலை வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குங்க. அந்த மரங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்து கொடுத்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்து உள்ளே போகும்போது சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கார்டன் லான் ஏரியா வந்து ரொம்பவே நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு அண்ணாவினுடைய அந்த கோட் இருக்கும் இல்லையா, அந்த கோட்டை அதில் அந்த கிராஸ் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிய வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த கிராஸ் லேண்டு இதெல்லாம் தாண்டி போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவினுடைய சமாதியை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை இப்போ பாருங்கள். பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடம் அவருடைய சமாதி வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதிலிருந்து ரொம்ப பக்கத்துலேயே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதியும் இருக்குங்க. ஸோ அது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேருடைய சமாதிக்கும் இடையிலாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருணாநிதியுடைய இதை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்களுடைய கவிதைகள், அவருடைய மொழி, அவர் வந்து வார்த்தை வித்தகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய பெஸ்ட்டான கோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி எழுதி போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. படிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. இவருடைய சமாதிக்கு பின்னாடி அந்த ப்ளூ கலர் ஷீட்டில் உங்களால் பார்க்க முடியும் வீடியோவில். அது வந்து அடுத்த கட்டம் வந்து என்ன ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தெரில. பட் ஆனால் ஏதோ பெருசாக பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுது. பட் ஆனால் கொஞ்ச நாளில் வந்து இதெல்லாம் டெம்பரவரி தான், இந்த அட்டை போட்டிருக்கிறது டெம்பரவரி தான். இதை எடுத்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு வந்து கருணாநிதி சமாதிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. ஸோ கருணாநிதி அவர்களுடைய வார்த்தைகள்
படங்களோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவருடைய சமாதியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு புது வைபை புது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இவருடைய சமாதியும் இருந்துச்சு. ஸோ நான் சென்னை வந்து நிறைய இடங்களை கவர் பண்ணியிருந்தேன், பட் இந்த நாளையும் கவர் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவாக கொடுத்துட்டு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதில் மெயினாக ஒரு குறிக்கோளில் இருந்தேங்க. ஸோ நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயனுடைய சமாதியும் இது தான் பார்த்துக்கோங்க. ஸோ பூவெல்லாம் வச்சு நீட்டாக டெக்கரேட் பண்ணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியல, ஏன்னா பேலன்ஸ் மூணு பேருடைய சமாதியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எட்டி தொட்டு கும்பிடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக இருந்துச்சு. நம்ம கருணாநிதி ஐயனுடைய சமாதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அப்படின்றத வருத்தம், அதை தொட்டு கும்பிட முடியல. ஸோ இவர்கள் நாலு பேருடைய சமாதியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்த்துருவாங்க, பார்க்க வேண்டிய ஒரு இடம், ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர்களுடைய சமாதியை நம்ம போயிட்டு வரோம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைபை ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சென்னையில் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், எல்லாமே உங்களுக்கு வரது காத்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.